Hello friends, welcome to Sam's Recipes Tamil. இன்னைக்கு வீடியோல chicken kofta curry எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். நம்ம நார்மலா chicken gravy, mutton gravy எல்லாம் செய்வோம். இந்த chicken kofta curry ரொம்ப அட்டகாசமான, ரொம்ப க்ரீமியான ஒரு டிஷ். இது ஒரு வீக்கெண்ட் ரொம்ப ஸ்பெஷலா செய்யணும் நினைக்கும்போது இது ஈஸியா நம்ம செஞ்சிரலாம். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப ஈஸியான மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது சப்பாத்தி, பூரி, தோசை, ரைஸ் எதுக்கு வேணாலும் ரொம்ப அட்டகாசமா போகும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க. ரசித்து சமைக்கலாம், ருசித்து சாப்பிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி கியூக்யூவாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கும் கறிக்கும் சேர்த்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெறும் கறி மட்டும் செய்யணும்னா 250 கிராம் போதும். இது கூட ஒரு 50 கிராம் ஆனியனை கட் பண்ணி சேர்க்கணும். இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் புதினா இலை, அதையும் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மல்லி இலை, மல்லி இலை ஒன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போடலாம். எதுலேயுமே தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும். தேவையான அளவு உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் மிக்சியில் போட்டோ சாப்பரில் போட்டோ அரைச்சி வச்சுக்கலாம். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலையை பொடி பண்ணி இதோட சேர்க்கணும். பொட்டுக்கடலை இல்லைன்னா கடலை மாவு கூட சேர்க்கலாம். பொடி பண்ண பொட்டுக்கடலை இதோட சேர்த்து, இது கூட நான் ஒரு டேபிள்ஸ்பூன் சீஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்க்கலாம், இல்லைன்னா பன்னீர் கூட துருவி சேர்க்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சு வச்சிடணும். எல்லா பொருட்களும் எல்லாரோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிடணும். அப்போ தான் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இதை நான் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். அதுக்கப்புறம் எடுத்து இதை உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். அடுத்து கறி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதில் ஒரு 2-4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை, 1 ஜாதிபத்திரி, 1 பிரியாணி இலை, இதை ஒரு 5 செகண்ட் ஃப்ரை பண்ணிவிட்டு, இது கூட ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த எண்ணெயில் போட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துடணும். அடுத்தது ஒரு 100 கிராம் ஆனியனை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நல்லா எண்ணெயில் வதக்கணும். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கணும், ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கனால கீழே அடியில் ஒட்டும். பாருங்கள், இது நல்லா மசிகிற அளவுக்கு ஆனியனை நல்லா வதக்கியாச்சு. இது கூட நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ரெடிமேடாக வறுத்த ஆனியனை சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்க்கலாம், இல்லைன்னா இதை தவிர்த்துக்கலாம். இல்லை வீட்லேயே கூட ஃப்ரை பண்ணி போடலாம். இதில் ஒரு இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். இது நல்லாயிருக்கும் கோஃப்தா கறிக்கு. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நல்ல காரமாக வேணும்னா 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட இந்த மசாலாவை நல்லா வதக்கி எடுக்கலாம். இது ஒரு 10-15 செகண்ட் மசாலா வதங்கினா போதும். பாருங்கள், மசாலா நல்லா வதங்கி ஆயில் எல்லாம் வெளியே வந்துருச்சு. நான் வந்து ஒரு 200 கிராம் தக்காளியை நல்லா
பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன். அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வேகணும், அதோட பச்சை வாட போகணும். பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு அரை கப்பு தயிரை கட்டி இல்லாமல் அடிச்சுட்டு அதை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். எல்லா மசாலாவும் நல்லா வெந்து ரெடி ஆகணும். அது வரையும் ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரையும் இதை வேக வைக்கணும். இதை மூடி போட்டு நம்ம இதை கொதிக்க விடலாம். இதுக்கு இடையில் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த சிக்கனை எடுத்து உருண்டைங்களாக உருட்டி வச்சிடலாம். கையில் எண்ணெய் தடவிட்டு, அப்போ தான் கையில் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். ரொம்ப பெரிய உருண்டையாக இல்லாமல் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்து நம்ம உருட்டினோம்னா அது நம்ம கறியில் வேகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ரொம்ப பெருசாக போட்டால் அப்புறம் உள்ளுக்குள்ளே வேகாது, உப்பு மிளகாலாம் பிடிக்காது. பாருங்கள் எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. நான் இதை வந்து கறியில் போடுறதுக்கும் கொஞ்சம் உருண்டைங்களை ஃப்ரை பண்ணியும் செய்ய போகிறேன். இப்போ நல்லா கறி ரெடியாகி மசாலா வெந்துருச்சு. 1 கப்பு தண்ணி ஊற்றி இதை கொதிக்க விடணும். இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையாக இருந்தால் போதும், எனக்கு 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, அதனால் இதில் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இந்த குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு பாலாக எடுத்து குழம்புல போட்டு வேக வைக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு போடணும். ஒன்றுன்னா தள்ளி தள்ளி போடணும். ஒன்றா ஒரேடியாக தம் பண்ணாமல் பொறுமையாக 1-2 செகண்ட் கேப் விட்டு கேப்பட்டு அதை போடுங்க. பாருங்கள் எல்லாமே நல்லா செட் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு 10 நிமிஷம் இந்த சிக்கன் உருண்டைங்களை வேக வைக்க போகிறேன். இந்த குழம்புலேயே இது வேகட்டும். மறக்காமல் மீடியம் ஹீட்டில் வைக்கணும். பாருங்கள் உருண்டைங்கள்லாம் கொதிச்சு வருது 10 நிமிஷத்தில். இதை ஒன்றுனா அப்படியே திருப்பி போடுங்க. இடையில இது ஒட்டாமல் இருக்குமான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி குச்சி வச்சு அந்த பால்ஸ்லலாம் கொஞ்சம் ஓட்டை போட்டு விட்டுட்டோன்னா அந்த மசாலா இதில் பால்குள்ளே இறங்கி கோஃப்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் காய்ந்த வெந்தயக்கீரை, அதையும் நல்லா பொடி பண்ணி இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா பிரட்டி விடணும். இதை மறுபடியும் மூடி போட்டு நான் 10 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். சிக்கன் உருண்டைங்க நல்லா வெந்துருச்சு. எனக்கு தேவையான திக்னஸும் கிடச்சிருச்சு. இன்னும் உங்களுக்கு நல்லா க்ரீமியாக வேணும்னா 10 முந்திரி பருப்பை தண்ணியில் சுடு தண்ணியில் ஊற போட்டு அதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் திக் க்ரீமை கூட சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். உங்களுக்கு நல்ல க்ரீமியாக கறி கிடைக்கும். பாருங்கள் கறி இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இது எதுக்கு வேணாலும் ரொம்ப சூட் ஆகும். சப்பாத்தி, ரைஸ், தோசை, பரோட்டா, நான் எதுக்கு வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப வெரைட்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே இஞ்சி துருவி போட்டு கொத்தமல்லி இலை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு கார்னிஷ் பண்ணலாம். இதை பார்க்கும்போதே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது, சாப்பிடணும்னு தோணுது. வாங்க இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க உள்ள எல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. இதை நான் சப்பாத்திக்கு ட்ரை பண்ணுறேன். ரொம்ப அட்டகாசமாக இருக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நான் உங்கள் அடுத்த ஒரு வித்தியாசமான டிஷ்ஷில் சந்திக்கிறேன். பாய்.